الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிலே பல அற்புதமான ஜீவராசிகளையும் விண்ணிலே பல அற்புதமான ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் சலாத்தும் ஈடேற்றமும் சலாத்தும் கருணையும் கருணையும் சலாமனும் ஈடேற்றமும் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபரு தாபிஊங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே என்னென்ன விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடந்தால் எமது வாழ்வு சிறப்பாக அமையும் என்று கூறியிருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்வில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் இன்னும் என்னென்ன விடயங்களை எமது வாழ்வை விட்டு விலகி நடந்தால் எமது வாழ்வு சிறப்பாக அமையும் என்று கூறியிருக்கிறானோ அந்த விடயங்களை எமது வாழ்விலிருந்து முற்று முழுதாக விலகி நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியேன் உனக்கும் உங்களுக்கும் அப்பால் எனக்கும் வசித்துள்ள சீதம் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அவன் தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத் தான் அவன் எங்களை முஸ்லீமாக படைத்திருக்கிறான். அவன் எங்களுக்கு ஈமானை தந்திருக்கிறான். இந்த ஈமானுடைய பாக்கியம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு பாக்கியம் இல்லை. இந்த பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தான் விரும்பியவர்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கிறான். இந்த பாக்கியம் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என்று சொன்னால், சில நபிமார்களுடைய தந்தைமார்களுக்கு கூட இந்த ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இன்னும் சில நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு கூட இந்த ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. இன்னும் எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாஜாவிற்கும் கூட இந்த ஈமானுடைய பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் எமது மண்ணறை வாழ்க்கையை நோக்கி போகத்தான் இருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணறை வாழ்க்கைக்கு நாம் போகும் பொழுது எமது சொத்துக்களையோ அல்லது பொருளாதாரத்தையோ அல்லது எமது பிள்ளை குட்டிகளையோ கூட்டிக் கொண்டோ எடுத்துக்கொண்டோ போக முடியாது. அவ்வாறு கூட்டிக் கொண்டு போனாலும் எடுத்துக்கொண்டு போனாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகை மண்ணறையை நோக்கி போகும் பொழுது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஈமானை இந்த உலகத்திலே பறிகொடுத்து விட்டு இந்த ஈமானை இந்த உலகத்திலே கலட்டிவிட்டு இந்த ஈமான் இல்லாத நிலையிலே நாம் மண்ணறை வாழ்க்கையை நோக்கி சென்றால் அந்த வாழ்க்கை எங்களுக்கு இன்பமற்றதாகவும் மகிழ்ச்சியற்றதாகவும் கைசேதத்திற்குரிய ஒரு வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானை எங்களுக்கு கொடுத்து அந்த ஈமானை நாம் பாதுகாப்பதும் அவசியம் என்று கூறியிருக்கிறார். இந்த ஈமானை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? அன்பானவன் கருணையாளன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த ஈமானை கொடுத்து அந்த ஈமானை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை எங்களுக்கு காட்டியிருக்கிறார். இந்த ஈமானை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? இந்த ஈமானை பாதுகாப்பதற்காகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அஹ்மால்களை தந்திருக்கிறார்.
நல்ல அமாலினை தந்திருக்கிறான். தொழுகையோ, ஜகாத்தோ, ஹஜ்ஜோ, இன்னொரு என்ன சதகாக்களோ, குர்ஆன் திலாவத்களோ, நோன்போ, இவைகள் அனைத்தும் எப்படி ஈமானை பாதுகாக்கக்கூடியது. நான் சொல்லப்பட்ட அனைத்து அமாலரும் எமது தக்வாவை அதிகப்படுத்தக்கூடியது. எமது தக்வாவின் மூலம்தான், எமது தக்வாவின் மூலம்தான் எமது ஈமான் பாதுகாக்கப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய இந்த அமாலரின் மூலமாக நாம் எமது உள்ளத்திலே தக்வாவை ஏற்படுத்தி எமது ஈமானை பாதுகாப்பது அவசியமாக இருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த தொழுகையின் நோக்கத்தை பற்றி குர்ஆன்ல குறிப்பிடும் போது குறிப்பிடுகிறான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான், நிச்சயமாக தொழுகை எம்மை மானக்கேடான விதயங்கள், பெரும் பாவங்களை விட்டும் எம்மை பாதுகாக்கின்றது என்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல கூறுகிறான். அதே மாதிரி ஸகாத்துடைய நோக்கத்தை கூறும்போது கூறுகிறான், குத் மின் அஃவாலிஹிம் ஸதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா வ ஸல்லி அலைஹி. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து கூறுகிறான், ஏ நபியே, நீங்கள் அவர்களிடமிருந்த ஜகாத்தை நீங்கள் எடுங்கள். அந்த ஜகாத்தை எடுப்பதாகிறது அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறது என அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். அதுமே ஹஜ்ஜுரின் நோக்கத்தை கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யப்ஸுக் ரஜஅ கயௌமின் வலதத்ஹு உம்முஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஹஜ்ஜை தியாகத்தினும் முறையாகவும் செய்து முடிக்கிறாரோ அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகிறார். அதாவது அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மன்னித்து அவரை மன்னித்து விடுகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதே மாதிரிதான் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நோன்பையும் ஆக்கி வைத்திருக்கிறான். நோன்பின் நோக்கம் என்னவென்றால், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாம் முன்னால் உள்ள சமூகங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கும் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். ஏன்? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இந்த நோன்பின் மூலமாக தக்வாவை, இறையச்சத்தை, அல்லாஹ்வின் பயத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்பதற்காக விதித்தான் என அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். ஆக கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எமது தக்வாவின் மூலமாக எமது ஈமானை பாதுகாப்பது அவசியமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எமது தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, எமது ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தான் ஒரு பாக்கியமாக, ஒரு கிஃப்டாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை, இந்த நோன்புடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். சென்ற ரமலானை எடுத்து பார்த்தோமே ஆனால், எங்களிடம் வாழ்ந்த உறவினர்கள், எங்களுடைய குடும்பத்தினர்கள், வயதவர்கள், செல்வந்தர்கள், எளியவர்கள், எமது ஊரர்கள் என அனைவரும் நன்றாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைய ரமலானை எடுத்து பார்த்தோமே ஆனால், அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி சென்று விட்டார்கள், மன்னரே வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ரமலானில் அவர்கள் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த ரமலானையும், இந்த ரமலானையும் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான். இதுக்கு நாங்கள் எல்லாரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு இந்த தந்த ரமலான நாங்கள் அனைவரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலானை நாங்கள் அமலுடைய சீசனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த ரமலானை நாங்கள் எப்போது அமலுடைய சீசனாக ஆக்குவோமோ, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை எங்களுக்கு ரஹ்மத்துடைய சீசனாக ஆக்குவான். இந்த ரமலானை நாங்கள் எப்பொழுது அமலுடைய சீசனாக ஆக்குவோமோ, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை எங்களுக்கு மக்ஃபிரத்துடைய சீசனாக ஆக்கி வைப்பான். இந்த ரமலானை நாங்கள் எப்பொழுது அமலுடைய சீசனாக ஆக்குவோமோ, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை எங்களுக்கு எதுக்கும் மின்னாருடைய சீசனாக எங்களுக்கு ஆக்கி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, நாங்கள் இந்த ரமலானை பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். நாங்கள் எவ்வாறு இந்த ரமலானை பிரயோஜனமாக கழிப்பது? முதலாவதாக, இந்த ரமலானை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த 30 நோன்புகளை நாங்கள் நோக்க வேண்டும். எவ்வாறு என்றால், ஒரு 7 வயது பிள்ளைகள் இருந்து அவர்களுக்கு நோன்பின் மீது ஆர்வம் ஊட்டி, நோன்பினுடைய சிறப்புகளை கூறி, இந்த ரமலானிலே 30 நோன்புகளையும் அவர்களை பிடிக்க வைக்க வேண்டும். ஒரு பிள்ளை 10 வயதை அடைந்துவிட்டால்
அவர்களுக்கு அவர்கள் அதட்டி சரி அலட்டி கொடுத்து சரி அவர்களை இந்த ரமலானிலே 30 நோன்பை நோக்க வைக்க வேண்டும். அதே மாதிரி பாலிகான யாருக்கும் பருவ வயதை அடைந்த யாருக்கும் ஒரு நோன்பை கூட விடுவதற்கு அனுமதி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானுடைய காலத்திலே ஒரு நோன்பை எவர் வேண்டுமென்றே விடுகிறாரோ அவர் மற்ற காலங்களிலே 360 நாட்கள் நோன்பு நோற்றாலும் இந்த ஒரு நோன்புக்கு அவருடைய நோன்பு சமனாக மாட்டாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த சிறப்பு மிக்க ஒரு காலம்தான், இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு நோன்பு தான் ரமலானுடைய நோன்பு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த ரமலானுடைய காலத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். நாங்கள் செய்யக்கூடிய ஏனைய நன்மைகள் தீமைகளை ரகீப் அதீத் அவர்கள் எழுதுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானிலே ஒருவர் பிரிக்கக்கூடிய நோன்புக்கு அல்லாஹ் தஆலா எவ்வாறு கூறுகிறான் என்றால், அஸ்ஸௌமுலி வஹன உஜ்தி பிஹி, இந்த நோன்பு எனக்குரியது, அந்த நோன்புக்கு கூலியாக நானே மாறிவிடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பமானது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா ஹலூஃபு ஃபமுஸ் ஸாயிமி அத்யபு இன்தல்லாஹி மின் மிஸ்க், இந்த நோன்பாளியுடைய வாயுடைய வாடை அல்லாஹ்வுக்கு கஸ்தூரியை விட மிகவும் விருப்பமானது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நோன்பாளி ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி தாகித்து பசித்திருந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமற்ற பேச்சுகளை தவிர்த்து பொறுமையுடன் இருக்கிறார். இருந்து இஃப்தாருடைய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய துவாவை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அவருடைய துவாவை கபூல் செய்கிறான். அதே மாதிரி சஹருடைய நேரத்திலே சஹர் செய்வதற்காக வேண்டி அவர் எழுப்புகிறார், தஹஜ்ஜத் தொழுகிறார், அல்லாஹ்விடம் துவா கேட்கிறார். அல்லாஹ் தஆலா அவருடைய துவாவை கபூல் செய்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த நோன்பு எப்படிப்பட்டது என்றால், நபியாம கூறினாங்க, அஸ்ஸௌமு ஜுன்னா, அஸ்ஸௌமு ஜுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த நோன்பு இருக்குது, நோன்பு உங்களுடைய நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ரமலானுடைய காலத்திலே ஒரு நோன்பாளி இன்னொரு நோன்பாளிக்கு ஒரு பேரீச்சம்பழத்தை கொடுத்தாவது நோன்பு திறக்க செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவரை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை விட்டு பாதுகாக்கிறான் என கூறினார்கள். இவ்வளவு உயர்ந்த சிறப்புகள் இந்த ரமலானுடைய மாதத்திலே இந்த நோன்பினுடைய காலத்திலே இருக்கிறது. நாங்கள் யாரும் இந்த நோன்பினுடைய காலத்திலே இப்படியான சிறப்பான அமல்களை நாங்கள் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் சில சிறப்பான 4 அமல்களை இறங்கி விடுவார்கள். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் திலாவத்தில் இறங்கி விடுவார்கள். இரவு பகலாக குர்ஆன் ஓதுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களும் குர்ஆன் ஓதுவார்கள். இரண்டாவதாக தராவீஹ் தொழுகை, கியாமுல்லே தொழுகையில் ஈடுபடுவார்கள். மூன்றாவதாக சதகா செய்வார்கள். அது மற்ற காலங்களை விட ரமலானுடைய காலத்திலே அதிகமாக சதகா செய்வார்கள். நான்காவதாக இஃத்திகாப், இரவிலே விழித்திருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவார்கள். இவ்வாறான 4 அமல்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் விடுபடாமல் கடைபிடித்தே வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். அதை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய கடைசி ரமலானிலே 2 முறைகள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றே அவர்களுடைய சஹாபாக்களும் இந்த ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் குர்ஆனுக்காக வேண்டி அமலுக்காக வேண்டியே இந்த காலத்தை ஒதுக்கி விடுவார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு என்றால், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் ரமலானுடைய இரவை 3 பிரிப்பார்கள். முதலாவது இரவிலே தான் குர்ஆனை ஓதுவார்கள். இரண்டாவது இரவிலே தன்னுடைய மனைவியை ஓத வைப்பார்கள். மூன்றாவது இரவிலே தன்னுடைய அடிமையை ஓத வைப்பார்கள். முஆத் இப்னு ஜபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த ரமலானுடைய இரவு வந்துவிட்டால்
இந்த ரமபானுடைய இரவு வந்துவிட்டால் இரவை இரண்டாக பிரிப்பார்கள். இரவா இரவை இரண்டாக பிரித்து முதலாவது இரவிலே உறங்கி விடுவார்கள். உறங்கிவிட்டு அந்த உறங்கியதன் மூலம் கிடைத்த சக்தியை பயன்படுத்தி இரண்டாவது இரவிலே முழுமையாக குர்ஆனை ஓதுவார்கள். அஷ்அரி கபீலாக்கள், இங்கிலீஷ் டைம் அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய கூட்டத்தினர்கள் மக்ரிபில் இருந்து இஷா வரை குர்ஆனை ஓதுவார்கள். அவர்கள் இஷாவை வலிமையாக பின்படுத்தி தான் லேட்டாக தான் தொழுவாங்க. தற்பொழுது மதீனாவுக்கு சென்றால் பார்க்கலாம், இஷா தொழுகையே லேட்டாக தொழுவாங்க. அவர்கள் மக்ரிபில் இருந்து இஷா வரைக்கும் குர்ஆனை அதிகமாக ஓதுவார்கள். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் எந்த வீட்டில அதிகமாக குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீட்டிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று சிறப்புகளை கொடுக்கிறான். முதலாவது சிறப்பு என்னவென்றால் அஸ்-ஸகீனா. அந்த ஸகீனா என்றால் நிம்மதி, சந்தோஷம். நம் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்றுதான் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை வீட்டிலே பரப்பிடுகிறான், வீட்டிலே பிரச்சனைகளை இல்லமாக்கி விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது என்னன்னு சொன்னால் மலக்குமார்கள் ரஹ்மத்துடன் அந்த வீட்டுக்கு இறங்குவார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டிலே அதிகமாக குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள் இவருடைய பாவங்களுக்காக வேண்டி மக்ஃபிரத் செய்வார்கள். மக்ஃபிரத்துக்காக வேண்டி அல்லாஹ் விருத்திலே துவா செய்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய காலத்திலே குர்ஆனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து குர்ஆனை அதிகமாக ஓதினார்கள். அதன் மூலம் சஹாபாக்கள் மிக உயர்ந்த ஸ்தானங்களே அல்லாஹ் விருத்திலே அடைந்து கொண்டார்கள். ஆக நாங்களும் இந்த ரமதானுடைய காலத்தை வீணாக கழித்து விடாமல் ரமதானுடைய காலத்தை அமலுடைய சீசனாக ஆக்கி நல்ல முறையில் அமல் செஞ்சு அந்த ரமலானிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய புனித லைலத்துல் கத்ர் என்ற இரவை நாம் அடைவதற்கு அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஒரு சாதாரணமான இரவில்ல. அந்த இரவை எவ்வாறு சிறப்பான ஒரு இரவு என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃப் ஷஹ்ர். லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃப் ஷஹ்ர். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது, இது ஆயிரம் மாதங்கள் இந்த இரவிலே அமல் செய்வதை விட சிறந்த ஒரு இரவு. 80 வருடங்கள் இந்த உலகத்திலே நாம் வாழ்வோமோ இல்லையோ என்று எங்களுக்கு தெரியாது. 80 வருடங்கள் இந்த இரவிலே நாம் அமல் செய்த நன்மையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரவிலே அமல் செய்தார் எங்களுக்கு தருகிறான். ஆக நாங்கள் அனைவரும் 21 மணி இரவைக்கு மாத்திரம் இந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்காமல் கடைசி 10 முழுவதிலுமே இந்த லைலத்துல் கத்ர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அனைவரும் இந்த லைலத்துல் கத்ரை ஒரு முறையாவது அடைந்து கொள்வதற்காக வேண்டி அனைவரும் முயற்சிக்க வேண்டும். அனைவரும் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். இந்த லைலத்துல் கத்ரை இரவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இருத்தல் வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த சஹாபாக்கள் குர்ஆன் ஓதுவதிலே எந்த அளவுக்கு முஹப்பத்தாக இருந்தார்கள் என்றால், குர்ஆன் ஓதுவதில் அவர்கள் எந்த அளவு விருப்பம் காட்டினார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு மருமகன் தான் உஸ்மானே கனி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கொலை செய்யப்பட்டு மரணிக்கும் போதும் கூட குர்ஆன் உடனே மரணித்தார்கள். குர்ஆனை ஓதிய நிலையிலே மரணம் வந்து விடுகிறது. அதே மாதிரி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது சுப தொழுகையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு வபாத் வந்து விடுகிறது. கொலை செய்யப்படுகிறார்கள். குர்ஆனை ஓதக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிய நிலையிலே அவருடைய மரணம் ஏற்படுகிறது. அவருடைய ரூஹ் வாங்கப்படுகிறது. அங்குக்குரிய எவ்வளவு பாக்கியம் பெற்ற மரணங்கள். இந்த மரணங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு எங்களுக்கு தருவானாக. அதே மாதிரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாம் அனைவரும் அறிந்த உலகின் மிகப்பெரிய ஒரு ஹதீஸ்களை வல்லுநர்களில் ஒருத்தர், குர்ஆனுக்கு அடுத்த மூலாதார புகாரி, இவர்கள்
இரண்டு ரக்காத் உளுத்துகிறார்கள், உளுத்தது இரண்டு ரக்காத்களை தொழுகிறார்கள். தொழுதுவிட்டு ஹதீஸை கற்பிக்கும் போது மரணம் வந்து விடுகிறது. அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஸ்லாம் நான்கு மதுஹபரில் முதலாவது மதுஹபை உருவாக்கிய இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்கள் ஹதீஸை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மணிகளை கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே மரணம் வந்து விடுகிறது. அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய மரணத்தை எவ்வாறு இவ்வாறு இப்படியான பாக்கியமான நிலைகளில் மரணத்தை ஏற்படுத்தினார் என்று சொன்னால், அவர்களும் இந்த குர்ஆனின் மீது, ஹதீஸின் மீது, இஸ்லாத்தின் மீது, அல்லாஹுடைய அமல்களின் மீது இன்ட்ரெஸ்டாக இருந்தார்கள். அமல்களை அவர்கள் நேசித்தார்கள். நேசித்து அதிகமாக அமல் செய்ததன் காரணமாகத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் இப்படியான உயர்ந்த பாக்கியங்களை கொடுத்தான். நாங்களும் அல்லாஹுடைய அமல்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருந்த வழிமுறைகளை எப்பொழுது ஒழுங்கான முறையில் விருப்பத்துடனும் இன்ட்ரெஸ்டாகவும் எங்களுக்கு விருப்பமான செயலாகவும் ஆக்கிக் கொள்கிறோமோ அப்போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் இவ்வாறான உயர்ந்த கண்ணியமான மரணங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் தந்தருவான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கள் ஒவ்வொருத்தருடைய நோக்கங்களும் ஆகியிருக்க வேண்டும். எங்களுடைய மரணங்களும் அல்லாஹுக்கு விருப்பமான மரணங்களாக, அல்லாஹ் விரும்பக்கூடிய மரணங்களாக, மற்றவர்கள் எமது மரணத்தை பார்த்து இவ்வாறுதான் எமது மரணமும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய மரணங்களாக, எங்களுடைய மரணங்களும் சிறந்த அல்லாஹுக்கு விருப்பமுள்ள மரணங்களாக ஆக வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய மரணங்களை இவ்வாறாக ஆக்கி அருள்வானாக. கண்ணியமானவர்களே, நான் ஒரு வினயத்தை கூறி என்னுடைய ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். நம் எமது நாட்டினுடைய பொருளாதார நிலைமை, நாட்டினுடைய நிலைமை, நாட்டினுடைய கஷ்ட நிலைமை, பொருட்கள் இல்லை, சாமான்களின் விலையேற்றம் என எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். யாருக்கும் அதை விளங்கப்படுத்த தேவையில்லை. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு சொல்யூஷனை, இதற்கு ஒரு முடிவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குர்ஆனில் காட்டி தந்திருக்கிறான். அது என்னென்றால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான், வலவ் அன் அஹ்லல் குரா وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ. اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى குர்ஆனை குறிப்பிட்டு கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى ஒரு கிராமவாசிகள் آمَنُوا அல்லாஹ் தஆலாவை உண்மையான முறையில் விசுவாசம் கொண்டு, وَاتَّقَوْا அல்லாஹ் தஆலாவை உண்மையான முறையில் தக்வா பயந்து, அல்லாஹ்வின் மீது உண்மையான இறையச்சத்தை கொண்டால், லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமா, நாங்கள் வானத்தினுடைய பரக்கத்தினுடைய வாயில்களை அந்த ஊருக்கு நாங்கள் திறந்து விடுகிறோம் என அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தக்வாவை, இந்த தக்வாவை, இந்த ஈமானை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியும், இந்த தக்வாவை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டியும்தான் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரமலானுடைய பாக்கியத்தை யாரும் வீணடித்து விட வேண்டாம். வீணான கேளிக்கை விளையாட்டுகளிலும், வீணான வேலைகளிலும், பேச்சுக்களிலும் இந்த ரமலானை வீணடித்து விட வேண்டாம். இந்த ரமலானை ஒவ்வொருவரும் சென்ற ரமலானை போல் கழித்தது மாத்திரமில்லாமல், இந்த ரமலானை அல்லாஹுக்கு விருப்பமுள்ள ரமலானாகவும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ரமலானை கழித்தார்களோ, சஹாபாக்கள் எவ்வாறு ரமலானை கழித்தார்களோ, அவ்வாறு எமது இந்த ரமலானை கழிக்குமாறு கழிப்பதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. வல்லநாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு கழித்தார்களோ அவ்வாறு கழிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாராக. யாழா இரஹ்மன், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாழா இரஹ்மன், நாங்கள் செய்த சிறிய பெரிய அனைத்து பாவங்களை மன்னித்தருவாயாக. யாழா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாழா அவர்களுக்கு சுகத்தை கொடுத்துருவாயாக. யாழா வரக்கூடிய ரமலானை நிம்மதியாக கழிப்பதற்கு நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. யாழா இரஹ்மானே, வரக்கூடிய ரமலானிலே உன்னுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. யாழா வரக்கூடிய ரமலானிலே உன்னுடைய மக்ஃபிரத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தறியாவலாம். யாழாவுடைய வரக்கூடிய ரமலானிலே எழுத்துக்கும் மிரனாருடைய பாக்கியத்தை தந்தறியாவலாம். யாழா வரக்கூடிய ரமலானிலே சென்ற ரமலான்களை போல் பிரச்சனைகள் இன்றி நிம்மதியாக கழிப்பதற்கு யாழா எங்களுக்கு உதவி புரிஞ்சிட்டு ரொம்பே. யாழா ரஹ்மானே, எதெல்லாம் கேட்டோமோ அனைத்தையும் கேட்டதாக நீ கபூல் செஞ்சிடியாவலாம்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد واله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا اما بعد فاني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا فقال نبينا صلى الله عليه وسلم في خطبته المباركه يا ايها الناس توبوا الى الله قبل ان تموتوا وبادروا بالاعمال الصالحه قبل ان تستغلوا عنها هرما ناقدا وموتا خالصا ومرا حادثا وتشريفا موليا وصل الذين بينكم وبين ربكم تسعدوا واكثروا الصدقه في السر والعلانيه توجد وتحمد وترزق وتنصروا وتجبر وامروا بالمعروف وتحسبوا وانهوا عن المنكر تنصروا ايها الناس ان اقيسكم اكثركم ذكرا للموت واكرمكم احسنكم استعدادا له الا وان من علانيه العقل التجافي عن دار الغرور والانابه الى دار الخلود والزود لسقف القبور والتاهب ليوم النشور والله تبارك وتعالى يقول وهو اصدق القائلين فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال تعالى والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وان الله لمع المحسنين بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم اقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروا له انه هو الغفور الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد واله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر الله شيئا اما بعد فاني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمسلمين والمسلمات وبارك على سيدنا محمد وازواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابي بكر الصديق رضي الله عنه واشدهم في امر الله عمر رضي الله عنه واصدقهم حياء عثمان رضي الله عنه واقضاهم علي رضي الله عنه تبارك وتعالى عنهم وفاطمه سيد النساء اهل الجنه والحسن والحسين سيدا شباب اهل الجنه رضي الله تبارك وتعالى عنهم اللهم اغفر للعباس ولده مغفرة ظاهرة وباطنة لا تبادر ذنبا الله الله في أصحاب لا تتخذهم عمرضا من بعدي فمن أحبهم فببغلي فبحبي أبغضهم ومن أبغضهم فببغلي أبغضهم وخير أمتي قرني ثم الذي يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات اللهم أيد الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خير من الأولى اللهم انصر من نصر سيدنا محمد واجعلنا منهم واخذل من خذل سيدنا محمد ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العلي العظيم يذكركم وعدوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأعظم وأكبر والله يعلم ما تصنعون